வெல்கம் டு பிஜிஏஜ் மீடியா. இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை கவனிக்க போறோம். ஆணித்தரமான முடிவை யாரால அசைக்க முடியாதுங்க. ஒரு ஊர்ல ஊஸ்த் என்னும் தேசத்துல மிகப்பெரிய ஒரு பணக்காரர் போல ஒருவர் இருந்தார். அவர் பேரு யோபு. அந்த யோபுங்கிறவரு நல்லவரும் இந்த ஊருக்கு நன்மை செய்கிறவரா இருந்தார். அவருக்கு ஒரு அருமையான ஒரு மனைவி இருந்தாங்க. இவங்களுக்கு 7 பையன்களும் 3 பெண்களும் இருந்தாங்க. அப்புறம் இவங்களுக்கு 7000 ஆடு, நிறைய விதமான ஆடுகள், அப்புறம் 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, அப்புறம் 500 ஏர்மாடு, அப்புறம் 500 கழுதை, இப்படி நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேலையாட்களும் நிறையா பேர் அவங்களுக்கு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது கடவுள் ஒரு நாள் யோபுவை சோதிச்சாங்க. எப்படி தெரியுமா? அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் ஆணித்தரமா இருக்கிறாரா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக ஒரே நாள் 7 குமாரர் எல்லாருமே மறித்து போனாங்க. குமாரத்திகள்லாம் அடுத்து எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் மறித்து போனது. தப்பி தப்பி ஒருவர் வேலையாட்கள் மட்டும் சொல்வதற்காக வந்து தப்பித்து வந்து சொன்னாங்க. இப்படி ஒரே நாள்ல எல்லாமே முடிந்து போனது. இவருடைய நண்பர்கள்லாம் வந்து இதெல்லாம் யோபு உனக்கு ஆகாது, இதோட விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. நீ இறந்து போயிடுவேன்னு அவரை நிந்தையா பேசுறாங்க. அவருடைய மனைவி கூட வந்து இன்னுமா நீ நம்பிக்கையில் இருக்கிற அந்த கடவுளை நீ ஜூசித்துட்டு உன்னுடைய ஜீவனை நீ விட்டு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே இப்போ கைவிட்டுட்டாங்க. அவர் நினச்சதெல்லாம் நடக்குமானே தெரியல. இப்படி இருக்கிற நேரத்தில் கடவுள் பார்த்தாரு. திரும்பியும் 14000 ஆடு, அப்புறம் எல்லாத்தையும் இதே போலவே டபுள் டபுளாகவே கொடுத்தாரு. பிள்ளைகளை திரும்பி 7 குமாரர்கள், 3 குமாரத்தையும் கொடுத்தாரு. அதே போல் நல்லா வாழை செஞ்சார். இதே போல தான் நீங்களும் நிறைய தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நிறைய நம்பிக்கையில் இருப்பீங்க. அது எனக்கு விட்டுடாதீங்க. நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க இதனால முடியாது நடக்காது சொல்லுவாங்க. நீங்கள் அதை கேட்காதீங்க. உங்களுடைய ஆணித்தரமான முடிவை யாராலும் அசைக்க முடியாதா இருக்கு. நீங்கள் மாத்திரம்தான் நிறைய காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் நல்லா படித்து முன்னேறுவீங்க, நீங்கள் ரெடி ஆகுங்க, எல்லாத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்கள் எடுத்த அந்த முடிவில் கரெக்டாக ஆணித்தரமாக உங்களோட முடிவை செட் பண்ணிவிடுங்க. வெற்றிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. காட் பிளஸ் யூ.